அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நரி இலந்தை அதாவது காட்டு இலந்தை அப்படின்னு ஒரு மூலிகை பற்றி தான் பார்க்க போறோம் இதனுடைய பெயர்களை பார்த்தீங்கன்னா சூறை முள்ளு சூறை இலந்தை சூரிய பழம் பாரபல்லி கொற்கொடி அப்படின்னு அழைக்கப்படுது சாதாரணமாக இதை வந்து நரி இலந்தை காட்டு இலந்தை சொல்வதை விட சூறை முள்ளு பழம் அப்படின்னு சொன்னால் அனைவருக்குமே தெரியும் இதனுடைய வளர்ப்பு அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு இலந்தை பழத்தை இனத்தை சேர்ந்தது அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஏகப்பட்ட வகைகள் காணப்படுது அதாவது நரி இழந்தை நில இலந்தை நாட்டு இழந்தை காட்டு இலந்தை கொடி இழந்தை பெரிய இலந்தை வரி இலந்தை சீமை இலந்தை இந்த மாதிரி வகைகள் வந்து காணப்படுது ஆனா நம்ம இப்போ நம்ம நாட்டில் இருக்கிறது இப்போ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இரண்டு வகை இலங்கைகள் தான் நம்ம பார்க்க முடியும் அதாவது இந்த சூறை பழம் சூறை இலந்தை அதாவது காட்டு இழந்தையும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா நாட்டு இலந்தை அல்லது சீமை இலந்தை சொல்ல முடியும் இந்த மூணு வகையான வகைகள் மட்டுமே நான் பார்க்க முடியும் அரிது நொம்பம் அரிது எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டாச்சு இதனுடைய வளர்ப்பில் பார்த்திங்கன்னா இது வந்து தரிசு நிலங்களில் வந்து சிறப்பாக வளரும் மற்றும் காட்டு பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு மலை பிரதேசங்களில் மலை மலை தொடர்ச்சியான ஆரம்ப நிலைகளில் பார்த்தீங்கன்னா இந்த மரங்களை பார்க்கலாம் அதிகம் இது வந்து ஒரு குருமகர வகையை சேர்ந்தது இது கிட்டத்தட்ட ஒரு பத்து அடி நீளம் வரைக்கும் வளரும் இது வந்து ஒரு செடி வகையும் குறுமர வகையும் சேர்ந்தது இலந்தை முள் பார்த்தீங்கன்னா இலந்தை மரத்திலே பார்த்தீங்கன்னா இது வந்து காட்டு பகுதியில் நல்ல வளர்ச்சியை தாங்கி வளர்கிறதுனால இது சொல்லப்படுது இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இது வந்து எல்லா வகை மண்டலையுமே வந்து சிறப்பா வளரும் முக்கியமா மேற்கு தொடர்ச்சி மலைகள் கல்ரையன் மலைகள்லாம் பார்த்தீங்கன்னா அதிக அளவு இந்த முட்களை பார்க்கலாம் அதாவது இந்த முள்மரம் அதாவது காட்டு இழந்தையை பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா சில சங்க கால இலக்கியங்கள் பாடல்களில் வந்து ஏகப்பட்ட குறிப்புகள் வந்து இந்த இளந்தாய் பழத்தை வந்து கொடுத்துருக்குறாங்க சங்க காலத்தில் மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த காது குத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இலங்கை மரத்தோட முட்களை வந்து பயன்படுத்திகிற குறிப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தென்பகுதி அதாவது இலந்தை குளம் அப்படின்னு கூட பெயரிடப்பட்டு ஒரு ஊரே இருக்குது தமிழ்நாட்டில் தென் பகுதியில் இலங்கை குளம்ங்கிற ஒரு ஊர் இருக்குது இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது இந்த காட்டிறந்த சூறை முள்ளுக்கு இன்னொரு பேர் பாத்தீங்கன்னா வழியை தடுத்து நிறுத்தும் மனிதன் அப்படின்னு கூட வந்து அழைக்கப்படுது அதாவது அந்த காலத்துல போர் செய்ய அரண்மனை சுற்றி பாத்தீங்கன்னா போர் செய்ய வந்தாங்களா போகிற ஒரு மலையில் இப்போ எடுத்துக்காட்டா திருச்செங்கோடு சங்ககிரி மலைகள்லாம் பாத்தீங்கன்னா கோட்டைகள் வந்து மேலே இருக்கும் கீழே பாத்தீங்கன்னா இந்த முட்புறதற்கு அதிகளவு வந்து இந்த சூறை முட்கள் இருக்கிறவாச்சு மரங்களை வந்து அதிகளவு பார்க்கலாம் ஏன்னா வந்து கோட்டையை வந்து பாதுகாப்புக்கும் ஒரு அரணா வந்து அந்த காலத்தில் வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க அவ்வளோ எளிதில் வந்து யாருமே இந்த முட்களை தாண்டி வெளியே போக முடியாது அதாவது இண்டு முள்ன்னு சொல்லுவாங்க இண்டு முள்ளுக்கு ஒத்த அதே குணத்தை சார்ந்ததுதான் இந்த சூறை முள்ளும் தமிழனின் ஒரு ஆதி படம் அப்படின்னு சொன்னா இந்த இலந்தை பழத்தை சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு மனிதன் பாத்தீங்கன்னா எழுபதுல இருந்து எண்பது வயது வரைக்கும் அவனுக்கு எந்த நோயும் வராமல் பாதுகாக்கும் சக்தி வந்து இந்த இலங்கை மலத்துக்கு இருந்திருக்கு ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக நம்ம நாட்டுல இருந்து கொஞ்சமா அழிச்சிட்டாங்க முதல்ல வந்து ஒரு இனத்தை வந்து அழிக்கணும்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட அவங்க என்னென்ன பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க பொருட்கள் அதன் மூலம் வர சத்து பொருட்கள் அவனுக்கு வந்து என்ன நம்ம விஷ பொருளை கொடுத்தாலும் அந்த சத்து பொருட்கள் அவனை முடிச்சுட்டே இருக்கு அப்போ முதல்ல வந்து அவனுக்கு எது மூலமாக உணவுப் பொருட்கள் கிடைக்குதோ அந்த உணவுப் பொருட்களை வந்து அழிக்கணும் அதற்கு முக்கியமாக நம் மனதை வந்து வேற ஒரு திசையில் திருப்பி விட்டு ஒவ்வொரு பக்கமாவது அழிச்சிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க இப்போ தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிலையில தான் நம்ம இருக்கிறோம் இப்போ நம்ம வீடியோ சேனலில் போகிறது கூட பார்த்திங்கன்னா அடுத்த தலைமுறைக்கு வந்து எப்படின்னு ஒரு பத்து வருஷம் இருபது வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மூலிகை செடிகளை பார்ப்பதே மிகவும் அரிதாயிடும் அப்போ வந்து இந்த வீடியோக்கொள்ளில் வந்து மதக்கள்கள் எல்லாத்துக்கும் உதவும் இந்த சூறை முள் பலனும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது அதாவது கால்சியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் விட்டமின்கள் இது மாதிரி ஏகப்பட்ட சத்து பொருட்கள் இருக்குது இதுலேயும் சக்கர சத்தும் இருக்குது இதோட தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா துவர்ப்பு இனிப்பு கழிப்பு இந்த மூணும் சேர்ந்தது இந்த பழம் பாத்தீங்கன்னா அதிகம் வந்து காட்டுப்பகுதியில் மட்டுமே காணப்படுறதுனால யாரும் வந்து ஒரு விறக சாதாரணமா ஒரு களைச்செடி மாதிரி வெட்டி சாய்ப்பாங்க தவிர யாருமே வந்து மருத்துவத்தில் பயன்படுத்த மாட்டாங்க ஆதிகளம் நம்ம முன்னோர்கள் தாத்தா பாட்டிங்களா பாத்தீங்கன்னா அதிகளவு இந்த நான் சூறை பழத்தையும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆடு மாடு மேய்ப்பவர்களுக்கு இது மொத்தம் முக்கிய ஒரு உணவாக வந்துச்சு இதனுடைய மருத்துவ பயன்கள் அப்படி நம்ம பார்க்க போனோமா இது வந்தோட பழத்தை மட்டுமே நம்ம சாப்பிட்டோமா பாத்தீங்கன்னா ஆண் பெண்களுக்கான இனப்பெருக்க மண்டல குறைபாடுகள் வந்து சரி பண்ணும் அதாவது மாட்டுத்தன்மை குறைபாடை வந்து சரி பண்ணும் இலந்தை பண்ணாவே ஆண்மை குறைபாடு வந்து சரி நீரும் மாட்டுத்தன்மை ரெண்டு பேத்துக்குமே சரிசமமான குறைபாடும் அது இல்லாமல் உடம்புல வந்து ரத்தம் வந்து குறைவா இருந்துச்சு ரத்தத்தை வந்து உற்பத்தி பண்ற ஆற்றலும் வந்து அதிகமாக கொடுக்கும் இது இல்லாமல் ரத்தத்துல வந்து அழுக்குகள் படிந்திருந்தாலும் அது கொழுப்புகள் கெட்ட கொழுப்புகள் இருந்தாலும் அதெல்லாம் வந்து வேர்வம் மூலமா வெளியேத்தி விட்டுரும் ஏன்னா இலந்தை பழம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து வெப்பத்தன்மை உடையது அதாவது ஒரு விளக்கை நீங்க பத்த வச்சிங்கன்னா விளக்கில் ஜோதி அறியும் அந்த ஜோதியில தொட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூடு வருதோ அந்த சூட்டின் தன்மையை வந்து இந்த இலந்தை பழம் நம்ம சூப்பர சாப்பிட்றப்ப கொடுக்கும் அதாவது இந்த இலந்தை பழத்தை நம்ம சாப்பிட்டோமா நம்ம உடம்புல அதை அதிகமாக சாப்பிட்டா வாயில் புண்ணு வரும்னு சொல்லுவாங்க அதே நேரத்தில் போனால் வயிறு கொஞ்சம் சூடாக இருக்குன்னு சொல்லுவாங்க அதுக்கு காரணம் வந்து இது வெப்பத்தன்மை உடையது இந்த பழம் ஆனால் உடம்புல நுண் கிருமியில் கூட ஒன்று விடாமல் அழிச்சு தள்ளிடும் அது மட்டும் இல்லாமல் இந்த சூறை பழத்தை பார்த்தீங்கன்னா இப்போ யாரும் அவ்வளோ செய்தா கண்டுக்க மாட்டாங்க காட்டு மலைவாழ் மக்கள் மட்டும்தான் பயன்படுத்துவாங்க கிட்டத்தட்ட இழந்த பழமே இப்போ வந்து எல்லாருமே மறந்துட்டு வர தான் இருக்கு இது இல்லாமல் தேகை எரிச்சல் அப்புறமேட்டு பித்த மேகம் வயிற்றுக்கடுப்பு இந்த மாதிரி நோய்களையும் சரி பண்ணிவிடும் இதே நம்ம இதோட இலைகள் பச்சை இலைகளை மட்டுமே நம்ம எடுத்து சீல் புண்கள் ஆறாத காயம் அப்புறம் சொரி சிறுங்க மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதோட வெறும் இலையை மட்டுமே கொஞ்சம் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அந்த சாரை ஊற்றி கழுவிட்டு விதமாகவே சீக்கிரமா ஆறிடும் ஏன்னா இது கொஞ்சம் ஊற்றுற கொஞ்சம் எரிச்சலா இருக்கும் ஆனால் சீக்கிரமாக வந்து விட்டுரும் இந்த சூறை முள் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து மூச்சு சம்பந்தமான நோய்கள் சுவாசம் சம்மந்தப்பட்ட நோய்கள் அப்புறம் ஒரு சிலருக்கு வேர்வை எந்த நாளும் வேர்த்துக்கிட்டே இருக்கும் அவங்களுக்குலாம் வந்து இந்த முள்ளை வந்து மருத்துவனால பயன்படுத்துறனால ஒரு சிறப்பான திருவழிக்கும் இது இல்லாமல் இதோட பட்டை பொடி விதை இலை முழு சம்பவமும் பார்த்தீங்கன்னா சக்கரை நோய்க்கு வந்து சிறந்த மருந்து கொடுக்கப்படுது ஆனா இந்த இந்த பொருள் வந்து பாத்தீங்கன்னா மருத்துவம் ஆலோசனை எடுக்கத்த சிறந்தா இருக்கும் நீங்க எளிமையா பயன்படுத்துன்னு பாத்தீங்கன்னா இதோட பழத்தை வந்து நீங்க நார்மலாக சாப்பிடலாம் ஆனா ஒரு சிலர் ஃபஸ்ட்டு சாப்பிட்றவங்க வந்து முதல்ல செக் பண்ணி பாருங்க ஒரு பழத்தை சாப்பிட்டு பாருங்க உடம்பு ஒத்துக்கும் ஒரு சிலருக்கு வந்து ஒருத்தர் நமைச்சல் தன்மை மாதிரி உண்டாகும் புதுசாக சாப்பிட்றதுனால அதனால இதை இந்த பழத்தை நீங்க சாப்பிடணும்னா மருத்துவம் ஆலோசனை பண்ணி சாப்பிடுங்க மற்றபடி பார்த்திங்கன்னா பறவைகள் விலங்குகள்லாம் பார்த்திங்கன்னா பணம் பழுத்தாவே போதும் சீக்கிரமாக சாப்பிட்றோம் ஏன்னா அதுங்களுக்கு தெரியும் அதோட மருத்துவ பயன்கள் எவ்வளோ இருக்குது எதை நம்ம சாப்பிடணும்னு ஆனால் மனிதர்கள் நம்ம தான் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் விட்டு கெமிக்கலில் போயிட்டு இருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பிடிக்கணும் டிஸ்லைக் பண்ணி விட்டுருங்க